வணக்கம் நண்பா. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இந்தியாவில் வந்து இரும்பு எக்கு தொழிற்சாலைகள் வந்தது எங்கெங்கெல்லாம் இருக்குது, ஸோ அதுக்கான ஷார்ட்கட்டை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்தியாவில் இரும்பு எக்கு தொழிற்சாலைகள் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படின்னா வந்து முக்கியமாக ஒரு 5 இடங்களில் இருக்குது. இது ரீசெண்டாக நடந்த எக்ஸாமில் கூட கேட்டிருந்தாங்க, அதாவது ஃபாரஸ்ட் வாட்சரில் ஃபஸ்ட்டு பேஜில் வந்து கேட்டிருந்தாங்க. எப்போ அப்படின்னா 2020 நடந்த எக்ஸாமில். இப்போது அது எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பான்பூர், அதுக்கடுத்து துர்காபூர், அப்புறமா பொக்காரோ, அதுக்கடுத்ததாக விஜய்பூர், சேலம். இது ஒன்று ஒன்றும் எந்தெந்த வருஷம் அப்படின்னா வந்து பான்பூரில் வந்து 1952 வந்து கொண்டு வந்திருக்காங்க, அதுக்கடுத்ததாக துர்காபூரில் வந்து 1962 வந்து கொண்டு வந்திருக்காங்க, அப்புறமா பொக்காரோவில் வந்து 1972, விஜய்பூரில் வந்து 1982, கடைசியாக சேலத்தில் வந்து 1982. இந்த இரும்பு எக்கு தொழிற்சாலைகளை பற்றி வந்து விரிவாக 11th எக்கனாமிக்ஸில் இருக்குது, ஸோ அது வந்து நம்ம எடுக்கும்பொழுது வந்து நல்லாவே தெளிவாக வந்து கவர் பண்ணிடலாம். இப்போ வந்து ஷார்ட்கட்டுக்கானது மட்டும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதுக்கட்டுக்கான இப்போது இதுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்னா வந்து பார்த்துப்போ விஜய் சேலத்துக்கு அப்படிங்கிறது தான் வந்து இரும்பு எக்கு தொழிற்சாலைகளுக்கான ஒரு ஷார்ட்கட்டு. இதில் பார்த்து போங்கிறதுல பாங்கிறது பான்பூரையும், பார்த்து அப்படிங்கிறதுல தூங்கிறது வந்து துர்காபூரையும், போ அப்படிங்கிறது வந்து பொக்காரோவையும், விஜய்ங்கிறது விஜய்பூரையும், சேங்கிறது வந்து சேலத்தையும் குறிக்கும். இதில் நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய எல்லா இரும்பு எக்கு தொழிற்சாலைகளையுமே வந்து எப்போ தொடங்கியிருக்காங்க அப்படின்னா வந்து கடைசி 2 அப்படிங்கிற வருஷம் முடிதெல்லாம் வந்து தொடங்கியிருக்காங்க, அதாவது ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு அப்புறமா தான் தொடங்கியிருக்காங்க. 1952 பான்பூரையும், 10 வருஷம் கழித்து 62 துர்காபூரையும், அதுக்கடுத்து 10 வருஷம் கழித்து பொக்காரோவையும், கடைசியாக ஒரு 10 வருஷம் கழித்து வந்து விஜய்பூர் மற்றும் சேலத்துலேயும் வந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ இதுக்கான கேப் வந்து 10 வருஷம். அந்த பக்கம் வந்து நம்ம ஆர்டராக வந்து ஷார்ட்கட் போட்டிருக்கோம், ஸோ அதுக்கான ஷார்ட்கட்டை வந்து ஒழுங்காக படிச்சுட்டோம் அப்படின்னாலே வந்து ஆன்டைம் வந்து நம்ம வந்து தெளிவாக போட்டுடலாம். அவ்வளோதான் நண்பா, தேங்க்யூ.